ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 4/3/2023 சனிக்கிழமை இந்த நாள் சிவபெருமானுக்குரிய நாள். ஏன்னா இன்றைக்கு தான் சனி மகா பிரதோஷமானது வருது. பொதுவாகவே சனி பிரதோஷம் என்றாலே அதற்கு மகத்துவம் அதிகம். கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட முடியவில்லை என்றாலும் பிரதோஷ காலமான மாலை 4:30 to 6 சிவபெருமானுடைய வழிபாட்டை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். யார் ஒருவர் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வீட்டு பூஜையில் சிவலிங்கம் இருந்ததுன்னா மாதந்தோறும் வரக்கூடிய 2 பிரதோஷ தினங்கள்லையும் அந்த லிங்கத்திற்கு கட்டாயமாக பிரதோஷ காலத்தில் பால் அபிஷேகம் செய்ய வேண்டியது அவசியம். அதே போல் சில பேர் வீட்டில் சாலாகிராமம் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். கட்டாயமாக அதற்கும் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா நாட்களும் செய்ய முடியவில்லை, இல்லை வாரத்தில் வரக்கூடிய ஆன்மீக நாளான வெள்ளிக்கிழமைகளில் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மாலை பிரதோஷ நேரமான 4:30 to 6 இருக்கக்கூடிய காலங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருந்தாலும் சரி, சாலாகிராமமாக இருந்தாலும் சரி, அதற்கு எலுமிச்சம்பழ சாறை கொண்டு அபிஷேகம் செய்தால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும். முதல்ல எலுமிச்சம்பழ சாறை கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு அதற்கு பின்பாக பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்பாக தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்துவிட்டு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் வைத்து சிவலிங்கத்தை அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கட்டாயமாக நந்தீஸ்வரரையும் வைத்துதான் அபிஷேகத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த நாளில் நெய்யினால் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கலை நிவேதனமாக படைத்து வழிபடுவது சிறப்பு. ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 2 வில்வ இலைகளை போட்டு ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை உச்சரித்துவிட்டு அந்த நீரை பருகுவது மிகவும் நல்லது. அதே போல் அந்த பிரதோஷ நாளன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சாற்றி வழிபட வேண்டும். 108 வில்வ இலைகளை எடுத்து ஓம் சிவாய நமக என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு வில்வ இலைகளையும் அந்த சிவலிங்கத்திற்கு மேலே போட்டு வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும். ஒரு சில வீடுகளில் சிவபெருமானுடைய படம் இல்லை அல்லது சிவலிங்கம் இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் போல மஞ்சளை எடுத்து அதை தண்ணீர் ஊற்றி பிசைந்து அதில் சிவலிங்கத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதே போல் நந்தீஸ்வரரையும் மஞ்சளால் பிடித்து வைத்து வில்வ இலைகளை மேலே வைத்து அதற்கு குங்கும பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து நிவேதனம் படைத்து உங்கள் பூஜையை செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியவில்லை அப்படின்ற மனக்குறையோடு இல்லாமல் வீட்டிலேயே எல்லோரும் சிவபெருமானை பிரதோஷ காலத்தில் வழிபட்டு அவருடைய ஆசியை நம்மால் பெற முடியும். சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்வது பல மடங்கான பலனை நமக்கு கொடுக்கும். குறிப்பாக இந்த சனி மகா பிரதோஷத்தை நாம் தவறவிடவே கூடாது. சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்வது எவ்வளவு சிறப்பானதோ அதற்கு மேலான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த சனி மகா பிரதோஷம். எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் எவ்வளவு பெரிய கடன் சுமையையும் குறைக்கக்கூடிய சக்தி கருமிளகிற்கு உண்டு. கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கையில் 3 மிளகு மட்டும் எடுத்து செல்லுங்கள். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு முன்பு அமர்ந்து சிவபெருமானை பார்த்தவாறு வேண்டுதல்கள் வைப்பீர்கள் இல்லையா? அப்போது கடன் சுமை தீர வேண்டும் என்ற வேண்டுதலை ஆழமாக வேண்டிக் கொள்ளுங்கள். கையில் இருக்கக்கூடிய மிளகை அப்படியே வைத்து கொண்டு அபிஷேக ஆராதனைகள் அத்தனையும் முடிந்த பிறகு சன்னிதானத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நந்தியின் அருகில் வந்து நின்று கொள்ளுங்கள்.
உங்களுடைய உள்ளங்கையை அப்படியே மடித்தவாறு உச்சந்தலைக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கைக்கு உள்ளே மிளகு இருக்க வேண்டும். என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றி கையில் இருக்கக்கூடிய மிளகை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மண் இருக்கக்கூடிய இடங்களில் ஓரமாக போட்டுவிட்டு வந்து விடுங்கள். இப்படி இந்த சின்ன பரிகாரத்தை செய்யும் பொழுது பெரிய அளவிலான பலனை நம்மால் எதிர்பார்க்க முடியும். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு நம்மளால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். மிக குறிப்பாக வில்வ இலைகளை வாங்கி உங்கள் கையால் மாலை கட்டி கொடுப்பது இன்னும் கூடுதலான சிறப்பு. சனி பிரதோஷத்திற்கு ஒரு சக்தி உண்டு. இந்த சக்தி வாய்ந்த நாளில் இந்த மிளகு பரிகாரத்தை நாம் செய்யும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளானது நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு கெடுதலையும் அளிக்கக்கூடிய சக்தி அந்த மிளகிற்கு இருக்கு. அதனால வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட ஒரு கெட்ட சக்தியானது நம்மிடம் இருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். கடனை திருப்பி தருவதற்கு உண்டான அத்தனை வழிகளையும் சிவபெருமான் நமக்கு வாரி வழங்குவார். நம்பிக்கையோடு சிவபெருமானை இந்த சனி மகா பிரதோஷ நாளன்று வழிபடுங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மிளகு பரிகாரத்தையும் செய்யுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.